யோகாம்பால் சாம்பார் பொடி நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சது. நிறைய பேர் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன், அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய பேர் தேவைப்பட்டவா எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற நம்பரில் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பேன்னு நினைக்கிறேன். இதை வச்சு நீங்கள் குழம்பு, சாம்பார், ரசம், கூட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இது ஒரு பழைய நாள் டிஷ் தான். என்னன்னு கேட்டேன்னா, சேப்பங்கிழங்க வச்சு பண்ணுற. இதுக்கு பேர் வந்து நெகிழி அப்படின்னு சொல்லுவா, நெகிழ் அப்படின்னு சொல்லுவா. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சைட் டிஷ் தான். எதோடெல்லாம் நல்லாயிருக்கும்னு கேட்டேன்னா, தொகையல் சாதம், பொடி சாதம், அதுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பொங்கல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நெகிழ் பண்ணினேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. ஸோ இது வந்து ஒரு சைட் டிஷ் தான். பட் சேப்பங்கிழங்க வச்சு நம்ம டீப் ரோஸ் கறி மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைன்னா சேப்பங்கிழங்கு மோர்க்குழம்பு தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இது மாதிரி சேப்பங்கிழங்க வச்சு ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ணலாம். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹாஃப் அ கிலோ சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சுட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை விசில் மாமி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, 2 விசில் கொடுத்துட்டு எடுத்துகிட்டேன்னா போகிறோம். தோலை செவிட்டும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கோம். பட் இது ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் பண்ணினாதான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் கிட்டே விடுறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு. ஏன்னா தொகையல் சாதம்லாம் வந்து உங்களுக்கு வந்து மென்னடைக்கிற மாதிரி இருக்கும், பொடி சாதம் தொகையல் சாதம்லாம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லிக்விடாக அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா தொட்டுன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் சேப்பங்கிழங்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாயு அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நிறைய உடம்புக்கு நல்ல இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வேறு எப்படியும் ஆனால் டீப் ஃப்ரை பண்ணி அதில் வந்து கொலஸ்ட்ரால ஏற்றுறதை விட நம்ம இப்படி வேக வச்சு பண்ணி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி. இதுக்கு இந்த பச்சை மிளகா தான் மெயின் காரம். 7 பச்சை மிளகா இந்த மாதிரி ஸ்லிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாகிடும் கருவேப்பில. மஞ்சப்பொடி 1/4 டீஸ்பூன். அடுப்பு சின்னதாக வச்சுன்னு பெரட்டுவோம். ஏன்னா பச்சை மிளகா எண்ணெயில் போடுறச்சு பட்டார்னு மூஞ்சியில் வெடிக்கும், அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். சின்னதாக வச்சுனேன்னா அவ்வளோ தூரம் வெடிக்காது. இந்த சேப்பங்கிழங்க சேர்க்கலாம். சேப்பங்கிழங்கு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். உப்பெல்லாம் உங்களுடைய சௌகரியம், உங்களுக்கு எவ்வளோ வெண்மை போட்டுக்கோங்கோ. எங்களுக்கு இந்த 1/2 டீஸ்பூன்றது கரெக்டாக இருக்கும், நாங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். இது நல்லா கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கொதிச்சு இது கெட்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த சேப்பங்கிழங்கையும் இப்படி கொஞ்சம் நெசுக்கி விடுங்கோ, நல்லா கெட்டியாகும். அப்போ தான் இந்த ஸ்டேஜில் இதில் 1 சின்ன கப்பு தயிர் விடுறேன். புளிக்காத, கொஞ்சம் லைட்டாக இருக்கிற புளிப்பு இருக்கலாம், ரொம்ப புளிக்கவே புளிக்காத இருக்க தயிர் வேண்டாம். நீத்தி குறைக்குத்தி இன்றைக்கி எடுத்த தயிராக இருக்கட்டும். அடுப்பை சின்னதாக வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். இதை இதில் எதுவுமே தேங்காயெலாம் இல்லாததுனால இதை வந்து நல்லா தேங்காய் தொகையலுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் தொகையல் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் தேங்காய் தொகையிலும் அரைச்சி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் பச்சையாக விடுங்க. ஸோ இந்த நெகிழி ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ், அட் த சேம் டைம் குவிக்காகிடும். சேப்பங்கிழங்கு நீங்கள் வேக வைக்கிறது ஒன்று தான், ஸ்லைஸ் பண்ணுறது மட்டும்தான். ஹார்ட்லி 5 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். நீங்கள் தொகையல் சாதத்துக்கெல்லாம் சொல்கிற மாதிரி தொகையல் சாதம், பொடி சாதம், அட் த சேம் டைம் நீங்கள் புளிப்பொங்கல் பண்ணுறேன்னா புளிப்பொங்கலுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்டாக இருக்கும். நம்ம அடுத்த டிஷ் பார்க்கலாம். ஸோ இந்த நெகிழியோடு கூட நம்ம பசின்னு சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் தொகையல்னு நான் ஒன்று சொன்னேன்.
அந்த தேங்காய் தொகையல் வந்து நான் இன்னைக்கு பண்ண போகிறது வந்து மெயினாக இஞ்சியை வச்சு அந்த தேங்காய் தொகையல் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றது காமிக்கிறேன். இது வந்து என்ன ஒரு கா தேங்காயை இந்த மாதிரி பல்லு பல்லாக ஆக்கி எடுத்து பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். உடச்சி திருகிறத விட இந்த மாதிரி பண்ணிக்கலாமே தான். இதுக்கு இந்த மாதிரி இஞ்சி நல்லா தோல் சீவிட்டும் நல்லா துண்டம் துண்டமாக ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து இவ்வளோ போடுறேன். இது வந்து ஒரு 20 grams கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 1 inch 2 pieces கிட்டே போட்டிருக்கேன். இஞ்சி நிறையா இருந்ததுன்னா இஞ்சி வாசனையாக நல்லா இருக்கும். தேங்காய் தொகையில் வயத்துக்கும் தேங்காய்னால் வந்து அஜீர்ணமால ஆகாது. ஸோ இஞ்சி போட்டிருக்கோம். எண்ணெய் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் விட்டுருக்கேன். ஒரே ஒரு மிளகாவத்தல் போட்டுக்கோங்க போகிறோம். பெருங்காயம் ஒன்று 2, 3, 4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். 1, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது வரப்படட்டும். இது என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ்க்கு புளி வெந்நீரில் விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணுறேன். இது மெயினாக இஞ்சி காரத்தோடு இருக்குமே ஒழிய மிளகாய் காரம் இருக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வாய்க்கும் மணமாக ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த நெகிழி பண்ணிக்கிறதே இந்த தொகையில் பண்ணி சாப்பிட்டேனாலும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா வறுபட்டுடுத்து சேஃபாக எடுத்து இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை வந்து உப்பு போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 teaspoon கிட்டே போடுறேன். இது கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக ஒரு 2 tablespoons கிட்ட தண்ணி விட்டு இதை அரைச்சிருங்கோ. அப்புறம் கடைசியாக இந்த பருப்பெல்லாம் போடலாம். பருப்பு நல்லா வறுபட்டுடுத்து இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்குறேன் உங்களை. இந்த மாதிரி கெட்டியாக திக்காக அரைச்சி வச்சுக்கோங்கோ. இது இது இஞ்சி தான் இதில் மெயினாக போட்டுக்கோங்கிறதுனால தேங்காய் கலர்லேயே தான் இருக்கும். இங்கே வரமிளகா போட்டுனா தான் கலர் நல்லா ரெட்டாக மாறும். நம்ம வரமிளகா ஒன்றே ஒன்று தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 teaspoon கடுகு. தேங்காய் இஞ்சி தொகையிலோட நெகிழியும் சேர்த்து கலந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.